கருத்து பிண்டல் கணக்கு சொல்றீங்க, பிண்டல் கணக்குல டினாமினேட்டர் 30-24 வரும், நியூமரேட்டர்ல 30 வரும். இது கணக்கு பொருந்தலையே, எப்படி பிரிப்பீங்க அந்த சொத்தை? 24 பங்குகளை 30 எப்படி பிரிப்பீர்கள் என்பதான் அங்க கேட்ட கேள்வி. கையிலிருந்து பிரித்து கொடுப்பவர் காசை போட்டு பிரிக்கணும்லாம் நீங்க சொன்னீங்க, அது இல்லவே இல்லை. இந்த ஃபிராக்ஷனை பொறுத்த வரைக்கும் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. மனிதனுடைய அறிவு குறைபாடு உடையது, அறிவியல் எல்லாமே குறைபாடு உடையதுதான், கணிதமும் குறைபாடு உடையதுதான். இந்த எண்களை வந்து சொல்லுவதற்கு பல முறைகள் இருக்குது. அதுல இந்த ஃபிராக்ஷன், இந்த பிண்டல் கணக்கும் ஒரு முறை, அது அல்லாத முறைகளும் இருக்குது. இந்த பிண்டல் கணக்கையே, இந்த நாலில் ஒரு பங்கு என்பதை பெர்சன்டேஜா மாத்தினால், சதவீத கணக்காக மாத்தினால், நான்கில் ஒன்று என்பதை 25% என்போம், 3/2 என்பதை 66% என்போம். போர்டு தான் அழகாக எழுதி காட்டிடுவேன். 6/1 என்பதை 17.5% என்போம். எழுதிக்கிறீங்க வேண்டாம், நான் தரேன். 6/1 என்பது திரும்ப 17% என்போம். சதவீத கணக்காக சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவோம். இங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் பங்கு பிரிக்கும் போது இவருக்கு உள்ள பங்கும் இவருக்கு உள்ள பங்கும் எந்த அளவுக்கு பிரிக்க வேண்டும் என்பது. இதை வந்து இன்னொரு கணக்கில் சொல்வதாக இருந்தால் ரேஷியோவாக சொல்லலாம். இதே கணக்கை நீங்க அப்படி ரேஷியோவாக மாத்தினீங்கன்னா, இந்த 6/100 பங்குங்கிறது ஒரு 1 எடுத்தீங்கன்னு சொன்னா, 6/100 பங்கு 2 ஒரு பங்கு வீதமாகவும், மற்ற 2 இந்த 3/2 பங்கு கொடுக்கிறவருக்கு 3.77 பங்கு ரேஷியோவாகவும், 1.4 1.242 ரேஷியோவாகவும் வரும். அதாவது 1.42:3.77:1:1 இந்த ரேஷியோல பங்கு பிரிச்சீங்கன்னா எந்த குழப்பமும் வராது. இதை எப்படி பிரிக்கணும் தெரியல, உங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னா ஒரு போர்டை வச்சு நானே செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த டைம்ல நேரத்தை வீணாக்க விரும்பல, ஓய்வு நேரத்தில் செஞ்சு காட்டுறேன், செஞ்சு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி காட்டிக்கிறோம். இது வந்து கணக்கில் வந்து எந்த குளறுபடியும் இல்லை, ரொம்ப தெளிவான கணக்காக தான் இருக்குது. அதாவது கணக்கில் வந்து குழப்பம் இருக்குன்னு நீங்களே கடவுள் கணக்கில் தப்பு செய்து விட்டாலும், கணக்கு தனது தப்பு செய்யவில்லை, உங்களுடைய புரிதல் தான் தவறு. அதே மாதிரி